ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குர்ஆன் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆர்டிகல் 15 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா இன்இக்வாலிட்டி, யாருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கலையோ, எதிலெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கல, அதை பற்றி பார்க்குறது தான் இந்த ஆர்டிக்கல். அப்படி கிடைக்கலனா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவை ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் 14 பற்றி போட்டிருந்தேன். எப்போ நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தென் ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுதோ, அதுக்கு ரைட் பெட்டிஷன் மூலிமா தீர்வு காணலாம் ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது என்ன ப்ராஹிபிஷன் ஆர்டிக்கல் 14 சொல்லுது, தட் மீன்ஸ் ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும். லைக் ரிலீஜனாக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், கேஸ்டாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அதில் வயலேஷன் நடந்ததுன்னா இந்த ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷனில் நம்ம இந்த ஆர்டிக்கல் மூலமா நம்ம முறையிடலாம். இதில் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் நுழையிறீங்க, லைக் ஷாப்பு, பப்ளிக் ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், அண்ட் தென் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட் ஏரியா, இல்லை நீங்கள் வந்து உங்களோட பகுதியில் ஒரு கிணறு இருக்குது, டேங்க் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, லைக் பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக எல்லா மக்களும் வரக்கூடிய இடத்துல எப்போ வந்து லைக் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு தீண்டாமைன்னு வச்சுக்கோங்க, ஒரு லோக்கல் பீப்புள் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து அதுக்குள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அன்டச்சபிலிட்டி வழக்கு தொடரும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் மெயினாக சொல்லியிருக்கிறது. ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அதாவது எப்போ நம்மளோட சிட்டிசன்ஷிப் ரைட்ஸில் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு எல்லாத்துலேயும் சம உரிமை உண்டு. ஒருத்தர் ஷாப்புக்கு போகிறாருன்னா அதே மாதிரி நம்மளோட இந்தியாவில் இருக்க எந்த மக்களும் எந்த ஷாப்பில் வேணாலும் போகலாம், எந்த பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டில் வேணாலும் போனால், பப்ளிக்காக யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் எல்லா பப்ளிக்குமே அலோடு உண்டு. இதில் அவருக்கு தான் இன்இக்வாலிட்டி வந்துச்சுன்னா அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் நம்ம கேஸை ரைஸ் பண்ணி நம்மளுக்கான தீர்வை காணலாம். அதுக்கான காம்பன்சேஷன் இப்போ நம்ம ஏதோ இழப்பீடு அது மூலிமா நடந்துருந்தால் அதுக்கான காம்பன்சேஷனையும் நம்ம கேட்கலாம். இதில் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றதும் இருக்குது. அதாவது ப்ரொடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன். ஸ்பெஷல் பவர் யார்? உமன் அண்ட் சில்ட்ரன் என்ன, நம்ம ஜென்ரலாகவே எல்லாத்துலேயுமே உமனுக்குன்னு ஒரு தனி கேடர் இருக்குது, சில்ட்ரன்ஸ்க்குன்னு ஒரு தனி கேடர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து லீவரேஜ் கொடுத்துருப்போம். அதே போல் தான் அதில் ஏதாச்சும் ஒரு வயலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரைட் ஈக்குவாலிட்டி ரைஸ் பண்ணலாம். ஆர்டிக்கல் 15 க்ளவுஸ் 3ல ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் இதுக்கான டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எங்கெல்லாம் நம்ம இன்இக்வாலிட்டி வருதோ அங்கெல்லாம் இந்த ஆர்டிக்கல் மூலமா நம்ம ரைட் பெட்டிஷன் சப்மிட் பண்ணலாம். ஆர்டிக்கல் 14க்கான ரெக்வஸ்ட்டை கேட்கலாம். அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி எங்களுக்கு வேணும், இதில் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுக்கான தீர்வு எங்களுக்கு வேணும், ப்ளஸ் அந்த பாதிக்கப்பட்டதுக்கான ஏதாவது நஷ்டஈடு இருந்துச்சுன்னா அந்த நஷ்டஈடையும் கேட்டு நம்ம காம்பன்சேஷனும் ட்ரை பண்ணலாம் கோர்ட்டில். இது ஆர்டிக்கல் 226 ஹைகோர்ட்லேயும் அண்ட் சுப்ரீம் கோர்ட் 32லேயும் நம்ம முறையிடலாம். இந்த ஆர்டிக்கலை வச்சு தான் கேஸ் போட முடியும் ரைட் பெட்டிஷனை. அதில் என்ன ரைட் பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரைட் பெட்டிஷன் இருக்குது. இதை நான் எப்படி சொல்ல போகிறேன், இந்த அடுத்த வீடியோவில் இதை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்ச விஷயம், நம்ம ஹைகோர்ட்டில் ரைட்டுக்காக முறையிடலாம் ஒரு அட்வொகேட் மூலமாக அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.